வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சிவன்மலை ஆண்டார் உத்தரவு மற்றும் கதிர்காம முருகன் கோவில் பற்றிய பல்வேறு விதமான சிறப்பு தகவல்களை பார்த்துருந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியாவுடைய சிட்னி முருகன் கோவில் பற்றிய சிறப்பு தகவல்களை பார்ப்போம். ஒருவருடைய பேச்சும் மூச்சும் செயல்பாடுகளும் அவர்கள் பேசும் மொழிக்கு ஏற்ப அமைந்து விடுதுங்க. சைகையினாலேயோ அல்லது வாய்மொழி மூலமாகத்தான் கருத்துக்கள் பரிமாற்றிக்கொள்ளப்படுது. ஒரு மொழிக்கு கிடைக்கும் மரியாதை கூட அந்த மொழியை பேசுபவர்கள் பின்பற்றி வரும் தெய்வீக வாழ்க்கை முறைக்கு ஏற்ப அமைந்திருக்கு. தெய்வ நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு ஒருவிடன் ஊறி இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது அவனுடைய சமுதாய முன்னேற்றத்திற்கும் மேன்மையான சமூக கலாச்சார உறவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கவும் உதவுது. என்றாலும் அதன் பெருமைக்கும் மூல காரணமாக இருப்பது அவன் பேசும் மொழிதாங்க. ஒரு மொழியே அனைத்து தொடர்புகளுக்கும் ஒரு பாலமாக அமைது. அதனால் என்னவோ நமது தமிழ் கடவுள் முருகனின் துணையால் நமது தமிழ் மொழியின் வளர்ச்சியை யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. பண்டைய காலங்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு வலிமையை கொண்டிருக்கிறதுக்கு காரணம் நமது முருகனின் புகழ். வெளிநாடுகளில் வளர வளர நமது மொழியின் வளர்ச்சியும் பல்வேறு நாடுகளில் பல்பெருகி வருகிறது. அந்த வகையில் நமது நாட்டில் மட்டும் முருகன் கோவில் பிரசித்தி பெற்றது மட்டும் மிக இல்லைங்க. கிட்டத்தட்ட 46 நாடுகளில் இந்த முருகன் கோவில் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பிரேசில், மியான்மார், கம்போடியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஹாங்காங், இந்தோனேஷியா, கென்யா, ஜப்பான், லோஸ், மலேசியா, நேபாள், நெதர்லாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், போலந்து, சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா, ஸ்ரீலங்கா, சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், வியட்நாம், இந்த மாதிரியான பல்வேறு நாடுகளில் முருகன் கோவில் இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனலில் வெளிநாட்டில் இருக்கிற பல்வேறு இடங்களில் காணப்படும் முக்கிய பிரதான கோவில்களில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி முருகன் கோவில் பற்றி தகவல்களை பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் தலைநகர் சிட்னி நகரிலிருந்து 25 கிலோமீட்டருக்கு மேற்காக உள்ள மெய்சோ ஹில் என்ற புறநகர் பகுதியில் அமைந்திருக்குது. மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள முருகனின் திருவுருவம் மகாபலிபுரத்து சிற்பக்கலை நிபுணரால் ஆகம நெறிமுறைக்கு அமைய நுட்பமாக செதுக்கப்பட்டிருக்கு. சிட்னியில முதன் முதலில் முருக வழிபாட்டை தொடங்கியவர் திரு சி தனியை ஸ்கந்தகுமாருங்க. 1983 ஆண்டு முருகனின் சிலை ஒன்றை யாழ்ப்பாணத்திலிருந்து வரவழைத்து தமது இல்லத்திலும் பின்னர் ஸ்ட்ரத்ஃபீல்ட் மகளிர் உயர்நிலைப் பள்ளி பாடசாலையிலும் வழிபாட்டை நடத்தினார். 1985 ஆண்டு சிட்னி சைவமன்றம் ஆர் வடிவேலு என்பவரின் தலைமை ஆரம்பிக்கப்பட்டது. 1990 வீதி போக்குவரத்து அதிகார சபையிடமிருந்து மாய்சுஹில் ஒரு காணியை சைவமன்றம் வாங்கியது. 1994 ஆண்டு அக்டோபர் 9 நாள் கோவிலுக்கான அஸ்திவாரக்கல் நட்டப்பட்டது. முதலில் தமிழ் கலாச்சார மண்டபம் கட்டப்பட்டு 1995 ஆண்டு ஏப்ரல் 14 தேதி வெள்ளிக்கிழமை கலாச்சார மண்டபத்தில் சித்தி விநாயகர், சிதம்பரேஸ்வரர், சிவகாம சுந்தரி ஆகிய உற்சவ மூர்த்திகளுடன் முருகன் சிலை ஆகம நெறிமுறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டுச்சு. 1997 கோவிலின் கட்டிட வேலைகள் ஆரம்பமாகி 1999 கூடமுழுக்கு நடைபெற்றது. இந்த கோவில ஐந்து கருவறைகளை கொண்டது. சிட்னி முருகன் ஆலயம் வலது பக்கம் விநாயகரும், இடது பக்கத்தில் வள்ளி தெய்வாயனிடம் சமயதரராக முருகனும், இடையில் உள்ள 3 கருவறைகளில் வலப்பக்கத்தில் சிவலிங்கமும் இடப்பக்கத்தில் சிவகாம சுந்தரியும், நடுவன் கருவறையில் முருகனும் எழுந்தறியிருக்காருங்க. நவகிரகம், வைரவர், சண்டேஸ்வரர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கு. அலங்கார தூண்களில் 6 வீடுகள் மற்றும் கதிர்காமம், செல்வ சந்திதி, வெறுங்கலம்பதி, நல்லூர் ஆகிய திருத்தலங்களில் கோவில்களில் கொண்டுள்ள முருகனின் திருவுரங்கள் கற்பனை திருவுரங்களாக இடம்பெற்றிருக்கு. சிட்னி முருகன் கோவிலில் மகா உற்சவம் ஆண்டுதோறும் கொடியேற்றத்துடன் தொடங்கி 9 நாள் தேர் திருவிழாவும், பங்குனி உத்தரத்திலன்று தீர்த்தத்துடனும், 11 நாள் பூங்காவனம் திருக்கல்யாண விழாவுடன் நிறைவடையுங்க. சிட்னி முருகன் கோவில் திருப்பணிகளுக்கு இந்த இளைஞர்கள் பெரும் பங்களிப்பு செய்து வருகிறார்கள். கோவில் நிர்வாகத்தினரால் முதல் வாகனம் காவுதல், தேர் இழுத்தல், நந்தவனம் பராமரித்தல், கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்ளுதல் போன்ற பல வழிகளில் தமது பங்களிப்பினை ஆற்றி வருகிறார்கள். இந்த மாதிரியான வெளிநாடுகளில் காணப்படும் முருகன் கோவிலை பற்றிய பல்வேறு விதமான வீடியோக்களை அடுத்தடுத்து நமது சேனலில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Watch for this video.